பெரிய வியாழன். ஆண்டவர் இயேசு தன் வாழ்வின் இறுதி ஆண்டில் பாஸ்கா விழாவின் விருந்தினை தம் சீடர்களோடு கொண்டாடிய நிகழ்வே பெரிய வியாழன். எகிப்தில் சுமார் 400 ஆண்டுகளாய் பேரரசன் பாரவோனிடம் அடிமையாயிருந்த இஸ்ரேல் மக்களை இறைவன் மோசேயின் வழியாக விடுதலை செய்தார். இஸ்ரேல் மக்கள் தங்களை விடுவித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பாஸ்கா விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடினர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் என்ற முறையில் பாஸ்கா விழாவினை தம் குடும்பத்தோடு இணைந்து சிறு வயது முதலே கொண்டாடினார். தம் சீடர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தாழ்ச்சியோடு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதன் அடையாளமாக ஆண்டவர் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். ஆண்டவரும் போதகருமான நான் உங்களின் காலடிகளை கழுவியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்திய ஆண்டவர் அவர்களின் பாதங்களை கழுவி அன்போடு முத்தி செய்தார். இப்பூ உலகில் அனைத்து உயிரினங்களையும் அன்பு செய்து வாழ்ந்த ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று முழிந்த ஆண்டவர் இயேசு தாம் தொடங்கி வைத்த இரையாட்சி பணியை தொடர்ந்தாற்றிட பணி குருத்துவத்தின் மேன்மையை உணர்த்தி குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இந்த உன்னதமான தினத்தில்தான் ஆண்டவர் இயேசு நற்கருணையினை ஏற்படுத்தி தன் உடலை உணவாகவும் தன் இரத்தத்தினை பானமாகவும் தந்தருளினார். இன்று புனித பெரிய வியாழனை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மனமுவந்து மன்னித்து அவர்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் அன்பிற்கு சான்று பகர்வோம்.